வணக்க ரசிக ரசிக எல்படி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிளி ஃபுட் சேனல் இன்னைக்கு நம்ம செய்ய போறது வந்து எள்ளு பொடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாப்போமா ஒரு 100 கிராம் எள்ளு எடுத்துக்கேன் ஒரு கப் கருப்பு எள்ளு கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி ரெண்டு காஞ்ச ஒரு காஷ்மீரி மிளகாய் ஒரு காரத்துக்கு கொஞ்சோண்டு நம்ம உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம் ஒரு 6-7 பல் பூண்டு வாங்க இனிமே நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கடாய் வச்சாச்சு கடாய் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அப்புறம் நம்ம அந்த எள்ளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துப்போம் ஹீட் ஆகி நம்ம அந்த இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா தெரிக்கும் கொஞ்சம் பார்த்து நல்லா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஸ்மெல் வரும் அது தெரி நம்ம கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் சிம்ல லைட்டா சிம்ல வச்சிடுங்க பொறுமையா பண்ணுங்க நல்லா வறுத்தாச்சு அது நாளை லைட் லைட்டா தெரிக்கும் நீங்க சிம்ல வச்சு நல்லா வறுத்துடுங்க இன்னும் கொஞ்சம் இதை ஆற வைப்போம் ஒரு தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மீதி என்ன வரக்கணும்னு உங்கள்கிட்ட காமிக்க சொல்கிறேன் அந்த கொஞ்சம் இந்த வத்தல் இருக்குல்ல காஞ்ச வத்தல் ரெண்டு வெள்ளை பூடு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்தா போதும் ரொம்ப வறுக்க தேவையில்லை அந்த சூடில் லைட்டாக ஒரு 2-3 டைம் நீங்கள் போதும் நல்லா பாருங்க நம்ம கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வரைஞ்சி நல்லா இதாகிட்டு ரொம்ப பண்ணினா பிறகு கரைஞ்சி நல்லா இருக்காது லைட்டாக ஒரு கொஞ்சம் இந்த வறுத்த போதும் நம்ம இதெல்லாம் ஒரே இதில் ஒரு பிளேட்ல தட்டி கொஞ்சம் நம்ம ஆற வைப்போம் கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம இதை பொடி பண்ணி மிக்சர் கப்பில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆறிட்டுக்கும் இன்னும் இதை மிக்சர் ஜாரில் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இன்னும் ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் ஒரு சுத்தி சுத்தி எடுத்துட்டு வந்துடும் நல்லா அழகாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் குறகுறுப்பாக இருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்கள் இந்த ரெசிபியை பண்ணி பாருங்கள் இதை வந்து ரசத்து கூட வச்சு சாப்பிடலாம் இட்லி கூட லெமன் சாதத்து கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க